ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி ஃபுட் ஃபேக்டரி. இன்னைக்கு ஃபேமிலி ஃபுட் ஃபேக்டரியில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சிக்கன் பீட்ஸா எப்படி நம்ம வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம நார்மலாக இட்லி குக்கரில், இட்லி பாத்திரத்தில், குக்கர் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடணும். ஈஸ்ட் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, பீட்சா பண்ணுற மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் வரணும்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஈஸ்ட் வந்து சேர்த்துக்கணும். ஈஸ்ட் பாருங்கள், இப்படி தான் இருக்கும், சின்னதாக, ரொம்ப குட்டியாக, இப்படி உருண்டை உருண்டையாக இருக்கும். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. ஈஸ்ட்டு போட்டால் தான் அந்த மாவு வந்து நல்ல சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஈஸ்ட் இல்லாமல் நீங்கள் தயிர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஆனால் கரெக்டான ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்காது. ஈஸ்ட்டு சேர்த்தா மட்டும்தான் அது கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும். அதாவது ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது, வெது வெதுப்பாக இருக்கணும். அது நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் 2.5 கப் மாவு எடுத்திருக்கேன். ஸோ நான் 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன், விட்டுக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் சர்க்கரை, அதாவது நார்மல் சுகர், ஒயிட் சுகர் தான், 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஈஸ்ட் வந்து நம்ம அந்த சீனி சாப்பிட்டு தான் அது வளரும். ஸோ நம்ம கண்டிப்பாக சுகர் சேர்த்துக்கணும். இது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கோம். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயாச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம இந்த மாவோட சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். அதுக்கு முன்னாடி 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ஈஸ்ட் தண்ணியை அது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இது கூடவே நீங்கள் ஒரு கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். ஒரு ஒர்க் ஏரியாவில் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. அதாவது நல்லா பசைகிறதுக்கு வசதியாக ஒரு இடத்துல நீங்கள் அந்த மாவை மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பசையணும். பெரிய பாத்திரமாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கையிலெல்லாம் ஒட்டாமல் வரும், அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கையிலெல்லாம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். கையை நல்லா கழுவிட்டு அப்புறமா நீங்கள் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. அப்புறமா கையில் ஒட்டாது. ரொம்ப ஒட்டுதுன்னு நீங்கள் மாவு எதுவும் சேர்த்து பிசையக்கூடாது. பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி மாறிடும், நல்லா இருக்காது. எண்ணெயோ பட்டரோ இங்கே வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். பீட்சா அப்புறம் பன்னு இந்த மாதிரி இதெல்லாமே நல்லா பிசையணும். பிசைகிறதுல தான் நமக்கு அதோட சாஃப்ட்னஸ் இருக்குது. நல்லா சாஃப்டாக வரணுன்னா நல்லா இந்த மாதிரி பிசையணும். பாருங்கள், இப்போ சுத்தமாக ஒட்டவே இல்லை, அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. நமக்கு கீழே கூட ஒட்டலை பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போது நம்ம அந்த மாவை வைக்கக்கூடிய பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டரோ நெய்யோ இல்லை எண்ணெயோ இந்த மாதிரி நல்லா தடவிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த மாவை அதில் வச்சு இப்போ ஒரு 2 மணி நேரம் அப்படியே
நம்ம வச்சிட்டு அப்புறமா தான் நம்ம பண்ண போறோம் சோ நல்லா ஒட்டிர கூடாது அதுக்காக தான் இப்போ இந்த மாவு எடுத்து இது மேல வெச்சிரலாம் இது மேலயும் கொஞ்சமா நீங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயோ பட்டரோ நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்து அதாவது நல்ல துணி எடுத்து கொஞ்சம் ஈரமாக்கி இந்த மாதிரி மூடி வெச்சுக்கணும் இது ஒரு 2 மணி நேரம் இப்படியே விட்டுறலாம் 2 மணி நேரம் அப்புறமா நம்ம பார்க்கலாம் after 2 hours பாருங்க நம்ம எவ்வளவு ரெடி பண்ணி வெச்சோமோ அதுக்கு டபுளா வந்திருக்கு நல்ல சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க கை 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 பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு ரொம்ப சாஃப்ட்டா இந்த மாதிரி வரும் 2 hours கண்டிப்பா நீங்க வைக்கணும் இந்த மாதிரி அதுவும் ஈர துணி போட்டு நீங்க மூடி வைக்கணும் அப்பதான் இந்த மாதிரி நல்ல சாஃப்ட்டா வரும் ஓ நல்ல பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எவ்வளவு தூரம் நீங்க இத நல்லா பிசைறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டா பீசா மாவு வந்து கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளவு பிசையணும்னு தெரியலனா நீங்க டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும் இப்போ நாம வந்து சாதாரண ஒரு panல தான் நம்ம பீசா செய்ய போறோம் இந்த மாதிரி ஒரு pan எடுத்துக்கோங்க நீங்க இப்படி நான் ஸ்டிக்கா எடுத்தாலும் சரி இல்ல வேற எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி அதாவது நம்ம மூடும் போது ஃபுல்லா க்ளோஸ் ஆகணும் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணனும் அவ்வளவுதான் அதுக்கு நீங்க எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா அடி கனமான பாத்திரமா இருந்தா பெட்டரா இருக்கும் இப்போ இத வந்து நான் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன் ஹை ஃப்ளேம்ல வெச்சிருக்கேன் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி கேக் டின் எடுத்துக்கேன் நீங்க இந்த மாதிரி இருந்தா நீங்க இப்படி எடுத்துக்கலாம் இல்லனா நல்ல ஃபிளாட்டான நல்ல ஃபிளாட்டா இந்த மாதிரி ப்ளேட் எடுத்துக்கலாம் இல்லனா ஏதாவது ஒரு தட்டு நீங்க யூஸ் பண்ற ஏதாவது ஒரு தட்டு நம்ம சாப்பிட்ற ப்ளேட்டா இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துக்கலாம் அதுல கொஞ்சமா அடியில நீங்க பட்டரோ இல்ல நெய்யோ இந்த மாதிரி லைட்டா நீங்க போட்டு விட்டுக்கோங்க நம்ம ஹீட் பண்ணி வெச்சிருந்தோம்ல அது வந்து நம்ம மூடி போட்டு தான் மூடி வெச்சிருக்கணும் மூடி போட்டு நான் இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிருக்கேன் வெச்சிட்டு மாவு எடுத்துக்கலாம் இப்போ இதல பாதி மாவு எடுத்துக்கேன் ஒரு உருண்டையா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்து இது மேல வச்சு இந்த மாதிரி நல்லா கையிலயே இப்படி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க பிரஸ் பண்ணி நல்லா இப்படி விரிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி கைய வச்சு இந்த ஓரம் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா தின்னா இருக்கணும் நமக்கு கடையில எல்லாம் கூட அந்த ஓரம் வந்து ரொம்ப இதா இருக்கும் சோ இந்த கைய வச்சு இந்த மாதிரி நீங்க பண்ணி விட்டுக்கணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபோர்க் வச்சு இப்படி அங்கங்கயா இந்த மாதிரி நீங்க குத்தி விடணும் அப்பதான் இது வந்து பீசா வந்து நம்ம வேக வைக்கும் போது எலும்பாம இருக்கும் நம்ம ஈஸ்ட் எல்லாம் போட்டுக்கிறதுனால அது உடனே எழும்பிரும் இந்த மாதிரி நம்ம ஹோல் போட்றதுனால அது எழும்பாம இருக்கும் இப்போ இது மேல இப்ப டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கேன் இத நாம இது மேல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மேல இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது மேல கொஞ்சமா சீஸ் போட்டுக்கலாம் இது மொசரெல்லா சீஸ் இத இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த சீஸ் வந்து கடையில கிடைக்குது மொசரெல்லா சீஸ் இத நம்ம திருவிக்கணும் திருவியும் கிடைக்குது இந்த மாதிரி பிளாக்ஸ்லயும் இருக்கும் நம்ம இந்த நல்லா இப்படி திருவிக்கோங்க திருவி இப்படி மேல ஒரு லேயர் போட்டுட்டு இதல நான் கேப்சிகம் அதாவது கொடை மிளகாய் இருக்குல்ல அது கிரீன் கலர் எல்லோ கலர் ரெட் கலர் சேர்த்திருக்கேன் அப்புறமா கொஞ்சம் வெங்காயம்
இப்போ நாம இத அது மேல போடலாம் இங்க இதுல ஆனியன் அப்புறம் ஆலிவ் எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுனா நீங்க அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் அப்புறமா கேப்சிகம் போட்டுக்கலாம் இதெல்லாம் வெச்சு தான் நீங்க பீசா பண்ணனும் அப்படி எல்லாம் கிடையாது நீங்க only இந்த green color கேப்சிகம் மட்டுமே இருந்தா கூட நல்லா தான் இருக்கும் நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக இதெல்லாம் சேர்த்திருக்கேன் சீஸ் வந்து மெயினா நீங்க யூஸ் பண்ணனும் பீசா பீசாக்கு வந்து சீஸ் தான் முக்கியம் சோ நீங்க அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு டிஃபரெண்டா கிடைக்காட்டாலும் கண்டிப்பா சீஸ் போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் அப்புறமா இது வந்து சிக்கன் பீசா சோ நான் சிக்கனை வந்து இந்த மாதிரி போன்லெஸ்ஸா எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி அதுல கொஞ்சமா மிளகாய் பொடி உப்பு இது ரெண்டும் தான் சேர்த்திருக்கேன் சேர்த்து நல்லா mix பண்ணி கொஞ்சமா எண்ணெயில போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இது ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் தான் ஆகும் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கோம்ல சோ சீக்கிரமா சிக்கன் குக்க ஆயிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் மிளகாய் பொடியும் உப்பு மட்டும்தான் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கேன் இதையும் மேல போட்டுக்கலாம் நீங்க மஷ்ரூம் கிடைச்சதுனா மஷ்ரூம் போட்டுக்கலாம் சிக்கனுக்கு பதில் நீங்க வெஜ் பீசா ரெடி பண்றதா இருந்தா மஷ்ரூம் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இது மேல கொஞ்சமா மறுபடியும் சீஸ் போட்டுக்கலாம் பீசாக்கு சீஸ் எவ்வளவு சேக்கறீங்களோ அவ்வளவுக்கு பீசா வந்து ரொம்ப சூப்பரா வரும் நீங்க லாஸ்ட்ல கொஞ்சமா chili flakes இருக்குல்ல chili flakes போட்டுக்கலாம் இத்தாலியன் சீசனிங் எல்லாம் போடுவாங்க பட் அது எதுவும் நான் போடல நான் வந்து chili sauce இருக்குல்ல அது கொஞ்சமா போட்டுக்கறேன் நான் வந்து இது வீட்ல பண்ணும்போதெல்லாம் chili sauce விட்டு தான் பண்ணுவேன் ரொம்ப நல்லா இருக்கும் சோ நான் அத போட்டுக்கறேன் இந்த மாதிரி மேல லைட்டா டிப் போட்டு விட்டுக்கோங்க இது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும் சோ அதுக்கு தான் chili flakes போட்றது நான் chili flakes போடல சோ இது போட்டுக்கறேன் chili flakes-னா ஒண்ணுமே இல்ல நம்ம வரமிளகாய் இருக்குல காஞ்ச மிளகாய் அத வந்து வெறும் சட்டில போட்டு நல்லா அத ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா மிக்ஸில போட்டு ஒன்னு ரெண்டா அரைச்சு எடுத்துக்கிறது தான் நீங்க அப்படி கூட சேர்த்துக்கலாம் chili sauce இல்லனா நீங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் மேல இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம் நிறைய சீஸ் போடுறேன்னு நினைக்காதீங்க சீஸ் போடுறதா பீஸாக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சிருக்கோம் அதுல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டு இத அது மேல இப்படி வெச்சிரலாம் இந்த மாதிரி வெச்சிட்டு அதே மூடி எடுத்து மூடி விட்டுறலாம் இப்போ நாம சிம்ல வெச்சுக்கலாம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ 15 நிமிஷம் ஆயாச்சு பார்க்கலாம் பாருங்க சூப்பரா நமக்கு குக்க ஆயிருக்கு இது உங்களுக்கு குக்க ஆகுறது தெரியலனா என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி லைட்டா குத்தி பாத்தீங்கன்னா இப்படி ஹோல் விழுற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒட்டவும் ஒட்டாது இப்படி இருந்துச்சுன்னா நீங்க குக் ஆயிடுச்சு நம்ம பீஸாவை எடுத்துடலாம் ரொம்ப கவனமா எடுக்கணும் பாருங்க ரொம்ப சீஸியா சூப்பரா இருக்குல்ல அவ்வளவுதான் இப்ப நம்ம கட் பண்ணலாம்
சூப்பரா நமக்கு வீட்லயே பீட்சா ரெடி பண்ணிட்டோம் இவ்வளவு சாஃப்ட்டா சூப்பரா இருக்கு பாருங்க மேல கொஞ்சமா இந்த மாதிரி கெச்சப் விட்டு சாப்பிட்டீங்கனா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இது வீட்ல ட்ரை பண்ணுங்க இது ஒரு வாட்டி நீங்க செஞ்சீங்கனா திரும்ப திரும்ப செஞ்சிக்கலாம் ஏனா அவ்வளோ ஈஸியா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சிக்கன் பீட்சா வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சிக்கன் வாங்குற டைம்ல நம்ம போன்லெஸ் எடுத்து வச்சிட்டு இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல ட்ரை பண்ணி கொடுக்கலாம் சீஸ் வந்து கண்டிப்பா போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் பீட்சாக்கு பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்